வெல்கம் டு டர்போ டைம் சேனல் இன்றைக்கி காலையில் வீடியோ போடுறதுக்கு என்னால் முடியாமல் போயிடுச்சு அதனால் கம்யூனி டேபில் மெசேஜ் போட்டிருந்தேன் மார்க்கெட்டு அது மாதிரியே கொஞ்சம் முப்பத்தி நாலாயிரம் பக்கம் போயிட்டு அந்த முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு பக்கம் அப்படியே ஸ்னாப் ஆகி அப்படியே நின்றுட்டுருக்குது சைட்வேஸில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட் அவுட்லுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் முக்கியமான நியூஸ் இருக்குது சுருக்கமான வீடியோ தான் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் ஏற்கனவே பிட்மேக்ஸோட சிஇஓ சொல்லியிருந்தார் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பிட்காயின் வந்து முப்பதாயிரத்துக்கு பக்கம் போயிடும் சொல்லி அப்போ வந்து முப்பத்தெட்டாயிரத்துக்கு மேலே இருந்தது சொல்லியிருந்தார் அதே மாதிரி இப்போ முப்பத்தி நாலாயிரம் பக்கம் வந்துருச்சு இன்னும் அதே மாதிரி முப்பதாயிரத்துக்கு கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் எதிர்பார்க்குறாங்க மார்க்கெட்டில் இன்னொரு அனலிஸ்ட் வந்து இருபத்தெட்டாயிரம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டு இருபத்தெட்டு டு இருபத்தொம்பதாயிரத்துக்குள்ளே பிட்காயின்னு போயிடும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லி ஒரு அனலிஸ்ட்டு சொல்கிறாரு அது வந்து எப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு பார்த்தோம்னா யுஎஸ் மார்க்கெட்டு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் அதோட கொரலேஷன் பண்ணிகிட்டு அப்படின்ற அடிப்படையில் அதை கால்குலேட் பண்ணி சொல்கிறாரு இருபத்தொம்பதாயிரம் பக்கம் சப்போர்ட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு அங்கே போயிடும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த கிரிப்டோ குவான்ட்டு அந்த டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு நாளாக இறங்கினதுக்கு வந்து ஷார்ட் டேம் ஹோல்டர்ஸ் அதாவது ஷார்ட் டேம்னா ஒரு மூணு மாதத்துக்குள்ளே கோல்டு பண்ணி வச்சுருக்கவங்க தான் செல்லிங் போட்டிருக்கிறாங்க அதனால் இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ரிச் டேடு புவர் டேட் அப்படின்ற ஃபேமஸான புக்கு புக் ஆத்தர் அவர் டாப் புக்கில் ஒன்று அந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே அவர் முந்தி சொல்லிட்டு இருந்தார் வர வர அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் அதிகமாயிரும் அதனால் ஃபியட் எல்லாம் வச்சுருக்காமல் கோல்டு சில்வர் அப்புறம் பிட்காயின்லாம் வாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு கோல்டு சில்வர் வந்து கடவுளோட பணம் பிட்காயின் வந்து மக்களோட பணம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா யுஎஸ் ஹெட்டிங் ஃபார் ஹெவி எக்கனாமிக் டிப்ரெஷன் அப்படின்றாரு அப்புறம் மார்க்கெட் பஸ்ட் ஆகும் அப்படின்றாரு இன்னும் டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது மார்க்கெட்டில் அவர் ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ மார்க்கெட்டு எல்லாத்தையும் சேர்த்தே சொல்கிறாரு ரொம்ப டிப்ரெஷன் வரும் அப்படின்றாரு இன்னொரு முக்கியமான நியூஸ் இருக்குது அதை பார்க்குற முன்னாடி நம்மளுடைய கமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டு இன்றைக்கி இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் சைட்வை ட்ரேடிங்கில் தான் இருக்கும் நாளைக்கு காலையில் குளோபல் மார்க்கெட்ஸு வீக்காக தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்க்ளூடிங் இந்தியன் ஷேர் மார்க்கெட்ஸு அதுக்கப்புறம் மார்க்கெட்ஸ் எப்படி குளோபலாக மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம மார்க்கெட் டைரெக்ஷன் எடுக்கும் கிரிப்டா மார்க்கெட்டு இருந்தாலும் இன்றைக்கி இந்த முப்பத்தி நாலாயிரத்தை திரும்ப ரொம்ப ப்ரீச் பண்ணி போகாது அப்படின்றது நம்மளுடைய கருத்து இன்றைக்கி அதுக்கு மேலே வந்து சைடு ட்ரேடிங் தான் ரொம்ப டவுன் ஆகுறது இன்றைக்கி ஆகாது அதுக்கப்புறம் டவுன் ஆகுமா அப்போ ஆகுமான்னு நாளைக்கு காலையில் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோஸ் கமெண்ட்ஸில் வந்து நம்ம சேனலோட ஐக்கன் மாதிரியே லோகோ மாதிரியே வச்சு கமெண்ட்ஸ் வருது அதெல்லாம் என்னுடைய இது இல்லை அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அது வாட்ஸ்அப் குரூப்பு அப்படின்லாம் வருது கமெண்ட்ஸில் வர்ற எதுவுமே எந்த ப்ரொமோஷனுமே நம்மளுடைய இது இல்லை அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அப்புறம் நம்ம டெலிகிராம் சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்னும் போக போக அது ஆக்டிவிட்டி அதிகரிக்கும் அதனால் அதில் சேருங்க இப்போ இம்மிடியேட்டாக அதில் ஆக்டிவிட்டி இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் டே பை டே அதில் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ காலையில் வீடியோ போட்டு நைட் வீடியோ போடுறதுக்கு இடையில் நம்ம தகவல்களை பகிர்ந்துக்கலாம் அப்பப்போ நம்ம கமெண்ட்ஸை வந்து பகிர்ந்துக்கலாம் இப்போ நமக்கு ஒரு நாலஞ்சு நாளாக சரியாக பார்க்க முடியல இன்னும் போக போக நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம் அப்புறம் இன்றைக்கி இன்னொரு முக்கியமான நியூஸ் இருக்குது அதை பார்த்தோம்னா பேங்க் ஆஃப் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட்டு அவங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஒரு சர்வே எடுத்து அதில் முடிவுகள் வெளியிட்ருக்காங்க அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் அதாவது நாடுகளுடைய ரிசர்வ் பேங்க்குகள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் பேங்க்ஸ்கிட்ட அவங்க கண்டக்ட் பண்ணி தகவல் சேகரிச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் ஆஃப் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து அவங்களுடைய சொந்த டிஜிட்டல் கரன்சியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுலேயும் ஐம்பது பெர்சன்ட் ஆஃப் தட் பேங்க்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டெவலப் பண்ணி ரொம்ப தீவிர ட்ரையல் பீரியடில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சர்வே சொல்லுது மேலும் என்ன சொல்லுதுன்னா இது வந்து கரன்சி பேமெண்ட் சிஸ்டத்துக்கு இப்போ உள்ள பேமெண்ட் சிஸ்டத்தில் உள்ள ட்ராபேக்கெல்லாம் கலையிறதுக்கு ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும் அந்த ஆப்ரேட்டிங் கவர்ஸை குறைக்கலாம் பேங்க் அப்படின்னு சொன்னோம்னா பகலில் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணது குறிப்பிட்ட டைத்தில் தான் இது வந்து டைம் இல்லாமல் எந்த டைம் வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம் இப்போ உள்ள ஸ்விஃப்ட்டு ட்ரான்சாக்ஷன் மெத்தடில் பார்த்தோம்னா ரொம்ப லேட் ஆகுது ட்ரான்சாக்ஷன் அதுவும் ஓவர்சீஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் ரொம்ப லேட் ஆகுது அப்புறம் அதில் ஃபீஸ் நிறையா வருது இன்டர் பேங்க் சார்ஜஸ்ஸு அதெல்லாம் களைகிறதுக்கு இது டிஜிட்டல் கரன்சி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்து இதுக்கு வந்து நல்ல உதாரணம் அப்படின்னு பார்த்தோம்னா சைனா சைனா வந்து ஏற்கனவே கிரிப்டோ பேன் பண்ணிட்டு நிறைய அட்வான்ஸ்டு ட்ரையல் எடுத்துருச்சு கிரிப்டோ கரன்சி டிஜிட்டல் கரன்சியில் டிஜிட்டல் வியான் அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ட்ரையல் எடுத்துருக்குது ஏற்கனவே சில ஊர்களில் வந்து நிறைய பணத்தை மக்களுக்கு அனுப்பி ட்ரையல் எடுத்துருச்சு அப்புறம் பீஜிங் விண்டர் ஒலிம்பிக் கேம்ஸ் அதில் டிரான்செக்ஷனில் ட்ரையல் எடுத்துருச்சு அப்புறம் அதே மாதிரி மலேசியா தாய்லாந்து ஜாம்பியா இந்தோனேஷியா மெக்சிகோ இந்த மாதிரி சில நாடுகளையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க பொட்டன்சியலாக நிறைய ட்ரையல் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க அப்புறம் ஸ்டெபிள் காயின்ஸையும் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க அந்த பேங்க் ஆஃப் பே செட்டில்மெண்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஃபியட் கரன்சியாக விட்டால் அது பேமெண்ட் மெத்தடுக்கு ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மற்றபடி பிட்காயின்னு மற்ற கமாடிட்டியை விட்டால் அது அந்தளவுக்கு இவங்க வந்து அதை சப்போர்ட் பண்ணலை எமர்ஜிங் மார்க்கெட் எகனாமிஸ் அவங்க வந்து மெயினாக டொமஸ்டிக் பேமெண்ட் ரொம்ப வரும்னு எதிர்பார்க்குறாங்க அப்புறம் பேமெண்ட் சேஃப்டி ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் இந்த மாதிரி காரணங்களால் வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகள் இதை வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுது அட்வான்ஸ்டு எக்கானமிக்ஸும் அவங்களும் வேறு சில காரணங்களால் இதை ரொம்ப ஆராய்ச்சிகிட்ருக்காங்க நோக்கம்தான் வேறு ஆனால் எல்லாருமே இதை வந்து ஆராய்ஞ்சி அதை கொண்டு வர்றதுக்கு முனைப்பாக இருக்கிறாங்க அப்படி அவங்க எல்லா நாடுகளும் இந்த மாதிரி டிஜிட்டல் கரன்சி கொண்டு வந்துட்டாங்கன்னா அது வந்து அந்த கரன்சி நோட்டு பேப்பர் கரன்சி நோட்டுகளை கேரி பண்ணுறதுலேருந்து விடுதலை கிடைக்கும் அதுக்கு மாற்று கிடைக்கும் அது ஒரு நல்ல சிஸ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது அப்படி வந்துருச்சுன்னா நம்ம ப்ரைவேட் டிஜிட்டல் கரன்சிக்கெல்லாம் கேள்விக்குறி தான் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம்